உங்க பழைய வீட்டை மாடர்ன் வீடா மாற்றலாம் வாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்புக்கு 766-700-8999. அசத்தலான மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். இந்த நிகழ்ச்சி சூப்பர் 10. இன்னைக்கு சூப்பர் 10ல நான் உங்களை சிரிக்க வைக்க போறேன். நான் இல்லைங்க, ஒரு நபருடைய பெயரை சொன்னா நீங்களே சிரிப்பீங்க. அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தவர் இப்போ நம்ம கூட இல்லை. அவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காரு, 1000 படங்கள் நடிச்சிருக்காரு. எல்லா ஃபேமஸ் ஆக்டர்ஸோடையும் அவர் இருப்பார். அவருடைய நடை உடை பாவனை சான்ஸே இல்லை. வேற யாரு, நமது நாகேஷ் அவர்கள். அடுத்தவங்களை சிரிக்க வச்சவங்கள நம்ம எப்போவுமே நினைவில் வச்சுக்கணும். இந்த உலகத்தில் அடுத்தவங்களை அழ வைக்கிறதா நல்லா ரெடியாக இருப்பாங்க, ஆனால் இவர் சிரிக்க வச்சாரு. அப்படி சிரிக்க வச்ச மனிதரை பற்றி நிறைய விஷயங்களை வாங்க தெரிஞ்சுக்கலாம். நாகேஷ் அவர்களுடைய இயற்பெயர் வந்து நாகேஸ்வரன். இவர் வந்து கன்னட பிராமண குடும்பத்தைச் சேர்ந்தவர். நம்ம தமிழ்நாடு தாராபுரம் ஏரியாவில் அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா அந்த கன்னட மாதவர்கள் வாழும் இடம் இருக்குது. அங்கே தான் இவங்க பிறந்திருக்காங்க. கிருஷ்ணன் மற்றும் ருக்மணி இவங்களுடைய தம்பதியுடைய மகன் தான் நமது நாகேஷ். நாகேஷ் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நமக்கு பேசும்போதே வந்து அவர் நம்ம நிறைய பேர் சிரிக்க வச்சுருக்கார் இல்லையா. சிரிக்க மட்டும் இல்லை, சிந்திக்க வச்சுருக்கார். அப்படிப்பட்ட மனிதர் வந்து வாழ்ந்த இடம் கூட வந்து எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பழசை மறக்கக்கூடாது. பழைய விஷயங்களை வச்சு தான் புது விஷயங்களை உருவாக்க முடியும். ஸோ இது மாதிரி வெற்றி பெற்றவங்க, நம்ம மனசை கொள்ளையடித்தவங்கலாம் எங்கே இருந்தாங்க, எப்படி வந்தாங்க அப்படின்ற வரலாறு தெரிஞ்சுக்கும் போது தான் நமக்கு வந்து ஒரு லைஃப்பில் ஒரு உந்துதல் ஏற்படும். அதுக்காக தான் இந்த முயற்சி. ஸோ இந்த செய்தியும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைன்னு நினைக்கிறேன். நமது நாகேஷ் அவர்களை வந்து அவருடைய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா குண்டப்பா குண்டுராவ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இவர் 10ஆம் படிப்பை முடித்தார். அதுக்கப்புறம் பிஎஸ்டி காலேஜில் வந்து அடுத்தடுத்த படிப்புகளை கொண்டு போயிருக்கார். ஆனால் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா படிப்பு தாண்டி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த நடிப்பில் ஆர்வம் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பெற்றவங்க அந்தளவுக்கு ஆதரவு தருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும். இவர் வீட்லேயும் அது எப்படி இருக்குது வாங்க அடுத்த செய்தியாக பார்க்கலாம். அவங்களுடைய தாய் தந்தை எந்த அளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்றத தாண்டி இவர் திருப்பூரில் வந்து ஒரு ரயில்வே பணியில் தான் இருந்திருக்கார். ஒரு எழுத்தாளராக தான் நாகேஷ் அவர்கள் இருந்திருக்காரு. திரைப்படத்துறைக்கு வர வரைக்கும் அங்கே தான் இருந்திருக்கார். ஸோ இப்படி வந்து இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய தாய் தந்தைகிட்ட இவருடைய விஷயங்கள் சொல்லும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பாசிட்டிவாகவும் சரி ஒரு நெகட்டிவாகவும் சரி ஒரு மைண்டில் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை இல்லையா, ஒரு அந்த மாதிரி இடத்துல வேலை கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ அதை விட்டுட்டு இதை போகணுமா அப்படின்ற கேள்விகள் அவங்க குடும்பத்தில் எழுந்திருக்கு. ஆனால் அந்த கேள்விகள் எழுந்ததுனால தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு. இவர் பிஎஸ்டி கல்லூரியில் படிக்கும் போது அந்த 2ஆம் ஆண்டுலேயே பார்த்தீங்கன்னா இவருக்கு அம்மை நோய் வந்துருச்சுங்க. அம்மை நோய் வந்து இந்த முகத்திலலாம் தடு தடுப்பாக வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்த பிறகு ரொம்பவே ஒரு சோர்வடைஞ்சிருக்கார் நம்ம நாகேஷ் அவர்கள். என்னடா பண்ணுறது இப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் அதையே ப்ளஸ் ஆக்கி, அதாவது அதை கூட மறந்து அவருடைய நடிப்பின் மேல் உள்ள ஆர்வத்தில் அவர் அப்படியே அந்த கலைத்துறைக்கு அப்படியே போயிட்டார். சரி, ஸோ இது வந்து நம்ம ஏன் அப்படி சொல்கிறோம், அந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன் திருப்பி திருப்பினா, அந்த முகத்தில் தடங்கள், நம்மளாக ஒரு மனுஷன் முகத்தை தடம் வந்தாலே வந்து வெளியே போகிறது கூட யோசிப்பான். ஆனால் இவர் வந்து அதை எதையுமே யோசிக்கலை, எதையுமே தடையாக நினைக்கலை. ஸோ இப்போ இருக்கவங்க ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு குறை இருந்தால் கூட ஐயோ நம்மளால் முடியாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அவ்வளோ தழும்புகளை வச்சுக்கிட்டு எல்லாருடைய மனக்கவலைன்ற தழும்பை நீக்கியிருக்காரு பாருங்கள். உண்மையிலேயே அவர் சூப்பர் தான். நாகேஷ் அவர்களும் அந்த காலத்தில் தாய் நாகேஷ்னு சொல்லுவாங்க, இல்லை தை நாகேஷ்னு சொல்லுவாங்க. இது என்ன புதுசாக இருக்குன்னு கேட்குறீங்களா, இவர் டாக்டர் நிர்மலா அப்படின்ற ஒரு நாடகத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு நோயாளியாக நடிச்சிருக்கார். அப்போ அந்த நோயை வெளிப்படுத்துறதுக்காக தை தைன்னு கூச்சிக்கிட்டே இருப்பாராம் அந்த நாடகத்தில். அதை பார்த்துட்டு எல்லாருமே இவரை வந்து தை நாகேஷ், தை நாகேஷ் தான் கூப்பிட்டுருக்காங்க அந்த காலத்தில். அது கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்லும் போது தாய் நாகேஷ்னு கூட வர ஆரம்பிச்சிருக்கு. இது மட்டும் இல்லை, இவர் பள்ளி படிப்பப்பையே அமெச்சூர் நாடகங்கள் அதெல்லாம் போய் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த எப்போவுமே சொல்கிறேன்னா அந்த இன்பான்லேயே இருக்கணுங்க. அதாவது திறமைன்றது அது ஸ்டார்டிங்லேயே வரணும் திடீர்னு. ஆனால் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் உடனே நான் நினச்சோடனே ஒரு விஷயத்தில் சாதிச்சிடணும், நான் ஒரு 2-3 மாதங்கள்லேயே நான் பெரிய அளவில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் பேசிக்கிலிருந்து வந்ததுனால தான் இன்னும் நம்ம மனசில் அடிநாளத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1959 இவர் தாமரை குளம் அப்படின்ற படத்தில் தான் அறிமுகமானார். அடுத்து சீரர்களுடைய காதலிக்க நேரம் இல்லை, அப்புறம் லைனாக நமது கே பாலச்சந்தர் அவளை தத்தெடுத்துக்கிட்டாருன்னே சொல்லலாம். சரி, இதில் வந்து முதல்ல வரும்போது பார்த்திங்கன்னா இவர் வந்து அந்தளவுக்கு இந்த திரை உலகம் வந்து ஒரு ஆச்சரியமாலாம் பார்க்க
ஒரு அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பும் கொடுக்கல. ஆனால் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு இவர் மேலே ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டிருக்கு. அந்த ஸ்பார்க்கு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசுலையும் நம்ம கண்கள்லையும் ஸ்பார்க்காக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ எப்போவுமே நம்ம ஒரு கூழாங்கல்லாக இருந்தால் கூட அது யார்கிட்ட கிடைக்குதோ அதுக்கப்புறம் தான் அதுக்கு மதிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து இவருடைய லைஃப்பில் ஒரு உதாரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். விருதுகள் எப்போவுமே திறமையானவர்களுக்கு தேடி வரும்னே சொல்லலாம். கலைமாமணி விருது, இப்படி பல விருதுகள் வாங்கியிருக்காரு. அதையும் தாண்டி நம்மவர் படத்துக்காக ஒரு தேசிய விருதும் வாங்கியிருக்காரு. ரைட்டு, நாகேஷ் அவர்கள் நாடகம்லாம் நடிச்சிட்டு இருந்தார் இல்லையா. அப்போ ஒரு எமன் வேடம் வந்து அவர் ஏற்றிருந்தார். அந்த எமன் வேடத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பாசக்கயிறை வீசணும். ஆனால் பாசக்கயிறு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் ஃபங்க்ஷனில் தான் நடந்திருக்கு. அந்த காலேஜ் பிரின்ஸிபலுடைய கழுத்தில் போய் அந்த எமன் கயிறு விழுந்திருக்கு. உண்மையிலே எல்லாருமே சிரித்து ரொம்ப கலாட்டா பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் நடிக்க வந்த பிறகு கிடையாது, ஆரம்பத்திலிருந்தே குறும்புகள் அதிகமாகவே அவருக்கு இருந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் உலக நாயகன், ரெண்டு பேருக்குமே வந்து நாகேஷ் அவர்கள் மேலே அதிக பாசம். நாகேஷ் அவர்கள் வந்து அவருடைய நடித்த கடைசி திரைப்படம் பார்த்திங்கன்னா தசவதாரம். அந்த படத்தில் தான் அவர் நடித்து முடிக்கும் போது சொல்லிட்டு போனாராம், எனக்கு இந்த படம் கடைசி படம், ஒரு மன திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதோடு அவர் மறந்துட்டார். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து அவருடைய படம் கோச்சடையானில் வந்து அதில் நாகேஷை உருவாக்கியிருப்பார் கிராஃபிக்ஸில். இப்படி ரெண்டு பேருமே ரொம்ப பாசம் வச்சுருந்துருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய படங்கள் கிட்டத்தட்ட 45 படங்கள் இவர் நடிச்சிருக்காரு. இவர் அதிகமாக ஜோடி போட்டது மனோரமா அவர்களோட தான். இன்னொரு ஒரு ருசிகர சம்பவம் நடந்திருக்கு. பஞ்சதந்திரம் ஷூட்டிங் வந்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் வந்து ஒரு சிக்கன் பீஸை வந்து அந்த முள் கரண்டியால் குத்திட்டு இருந்திருக்காரு. ஆனால் அதை பார்த்த நாகேஷ் அவர்கள், இன்னும் அந்த சிக்கன் சாகலையா, நீ குத்தி தான் கொண்டுகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாராம். அந்த நகைச்சுவை வந்து அதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்குது. அதாவது ஆன்ஸ்க்ரீன் இல்லாமல் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா அவருடைய நகைச்சுவை உணர்வு அது மிளிர்ந்துட்டே இருக்குது. ஸோ இது எப்பவுமே நகைச்சுவை நடிகர்களுக்குலாம் இல்லை ஒரு உரித்தான விஷயந்தான். ஸோ கலைஞன்னா எந்த நேரத்துலையுமே அடுத்தவங்களை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற கலையை நல்லாவே தெரிஞ்சு வச்சுருந்துருக்காரு. நமது நாகேஷ் அவர்களை வந்து ஜெரி லூயிஸ், ஆங்கில நடிகர் ஜெரி லூயிஸோட வந்து எல்லாருமே கம்பேர் பண்ணாங்களாம் அந்த காலத்தில். இந்த ஜெரி லூயிஸ்ன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த காலத்தில் அப்படி ஒரு ஆங்கில நடிகர். அவர் ரொம்பவே ஃபேமஸ், ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அவருடைய படங்கள்லாம் வந்து அந்தளவுக்கு அவருடைய அந்த காமெடி சென்ஸாக இருக்கட்டும், அவருடைய அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அதெல்லாம் அப்படியே வந்து நமது நாகேஷ் அவர்களோட ஒத்து போச்சான். இது கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல, அவங்க எங்கே இருக்காங்க நம்ம எங்கே இருக்கோம். பட் அந்த நாடையும் தாண்டி, இதுதான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலைன்றது நாடு, மொழி, மதம் இதெல்லாம் தாண்டி பேசப்படும், இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு ஒரு ஃபீலை கொடுக்கன்றதுக்கு நமது நாகேஷ் அவர்களுடைய அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக அவர் டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஏதாவது டான்ஸ் மாஸ்டர் தான் சொல்லி கொடுத்தாரா நம்ம நினைக்கலாம், அப்படி கிடையாது. அதை அவரே உருவாக்குனது, டைரக்டர் சொல்லும் போது அவரே ஃபீல் பண்ணி, அது நிறைய டைரக்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, அது அவரே வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு தேவைப்படும் போது இந்த ஸ்டெப்பு நான் போடுறேன், இந்த ஆக்டிவிட்டி நான் கொடுக்குறேன். இதுதாங்க வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நம்மளே உருவாக்குறது தான், நம்மளே உருவாக்குறவங்க தான் உருவாக்கப்படுவாங்கன்றதுக்கு நமது நாகேஷ் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய எடுத்துக்காட்டுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நமது நடிகர் நாகேஷை பற்றி சில விஷயங்கள், சில துளிகளை தெரிஞ்சுக்கிட்டோம். அவருடைய பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், அவருடைய திரைத்துறை வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு வந்து தெரியும்னு சொல்ல முடியாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் இதுலேருந்து நம்ம என்ன மெசேஜ் கற்றுக்குறோம்னா, உழைச்சா நம்ம என்றைக்குமே அடுத்தவங்க மனசில் இருப்போம். ஆனால் உழைக்கலைனா நம்ம அடுத்தவங்க மனசில் இருக்க மாட்டோம், பக்கத்து வீட்டுக்காரனு கூட நம்மளை யாருன்னு தெரியாது. இதை மனசில் வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த சூப்பர் டென்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ். Oh.